ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிரேவி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 250 கிராமுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வரமிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், அண்ட் கொஞ்சமாக வந்து உப்பு, மேரினேட் ஆகும்போது சிக்கனில் உப்பு பிடிக்கிறதுக்காக. அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம், நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் ஊறினா போதும். அதுக்குன்னு தனியாக மேரினேட் பண்ணி ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை ஓரமாக எடுத்து வச்சுட்டு கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 1 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் கையிலேயே நறுக்கிறதுனாலும் சரி, இல்லை உங்ககிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எடுத்திருக்க வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம். மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1/2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்களும் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கி வர மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கணும், இல்லைனா அடிபிடிச்சிரும். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் வந்து சாப்பரில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கையில் கட் பண்ணுறதுனாலும் நீல வாக்கில், இல்லைனா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைனா சாப்பரில் போட்டு எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இப்போது தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு. சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், ரொம்ப போட்டுக்கூடாது, கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வணக்கி விட்டால் போதும். நம்ம வேறு எந்த மசாலாவையும் இப்போ சேர்க்க போகிறதில்லை, ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சிக்கன்லேயே போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அதனால நமக்கு தேவைப்படாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. மசாலாவும் தக்காளி வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக 1-2 நிமிஷம் மட்டும் சிக்கனை மூடி போட்டு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து சிக்கனும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு தடவை அப்படியே அந்த சிக்கனை கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நல்லா சிக்கனை வேக வைக்கிறதுக்காக மூடி போட்டு 10-15 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். இது வந்து சப்பாத்தின் மட்டும் இல்லை, ரைஸு, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், பெரிய வேலை கிடையாது. குழம்பு கொதிச்சு இறக்குறப்போ கருவேப்பிலையில் 4-5 இலையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. 2-2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி மேலால் தூவி விட்டு 10 நிமிஷத்து வரைக்கும் நீங்கள் நல்லா அப்படியே மூடி போட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் கிரேவி, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.